ஸ்ரீ குருப்பியோ நமக. நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலில் இன்றைய தினம் மகான்கள் வரிசைகள் முதன் முதலாக ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாளை பற்றி ஒரு மிக சிறிய அளவில் ஒரு கருத்தை காண்போம். ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் கிமு 509 தற்போதைய கேரள மாநிலம் காலடியில் பிறந்தார். அவருடைய அவதார தினம் வைசாக சுத்த பஞ்சமி, நட்சத்திரம் அருத்ரா, திருவாதிரை அவருடைய நட்சத்திரம். சாக்ஷாத் ருத்ரம்சமாக பிறப்பித்திருக்கின்றார் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாள். அவர் வந்து ஷண்மத ஸ்தாபிதர் என்று பெயர் பெற்றவர். அவருடைய காலத்தில் நமது பாரத தேசத்தில் சற்றேறக்குறைய 300க்கும் மேற்பட்ட மதங்கள் இருந்திருக்கின்றன. அந்த மதங்களையெல்லாம் ஒன்றாக தொகுத்து 6 மதமாக்கி ஷன் மதமாக அவர் சுருக்கி கொடுத்திருக்கின்றார். அவருடைய சிறு வயதிலேயே திருச்சூர் ஸ்ரீ வடக்குநாத சுவாமி அருளால் பிறந்தவர் அவர். அந்த சுவாமியினுடைய திருவுருளால் பிறந்ததால் அவர் சாக்ஷாத் ருத்ராம்சமாகவே கருதப்படுகின்றார். அவர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யங்கள் எழுதியிருக்கின்றார். அவர் சந்நியாசம் வாங்கின விதமே மிக அலாதி. மிகச்சிறு வயதில் சந்நியாசம் வாங்க வேண்டும் என்பதற்காகவே முதலினுடைய பிடியிலிருந்து தாயார் மூலமாக சந்நியாசத்திற்கு ஒப்புக்கொள்ள செய்து சந்நியாசத்தை பெற்றவர். துவாதசியில் அவர் பாடம் பயிலும் போது துவாதசி தினத்தன்று ஒரு ஏழை பெண்மணிக்கு கனகதாரா ஸ்தோத்திரத்தை அவர் உச்சரித்து தங்க நல்லிக்கணை வழங்கியவர். இப்படிப்பட்ட அற்புதமான மகான், தேசத்திற்கே அவர் தொண்டாற்ற வேண்டும் என்கின்ற பகவத் சங்கல்பத்தினால் ஷண்மத ஸ்தாபகராக அவர் வந்து உருவெடுத்தார். சாக்தம், கானாபத்தியம், சைவம், வைணவம், கௌமாரம் போன்ற 6 மதங்களை அவர் வந்து சித்தாந்தங்களை ஏற்படுத்திக்கின்றார். 300 மதம், அந்த காலத்தில் மீடியா கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இங்கேருந்து நம்ம காஷ்மீரம் வரைக்கும் இருக்கக்கூடிய தேசத்தெல்லாம் வந்து பாத யாத்திரையாகவே போய் இந்த மதங்கள்லாம் ஒன்றா தொகுத்து 6 மதமாக்கியிருக்கார். பெரிய புரட்சி அது. அதில் வந்து நம்ம பகுதியெல்லாம் வந்துருத்தனாக்கா தமிழகம், கர்நாடகம், கேரளாம் பார்த்திங்கன்னா கௌமாரம், பெங்கால்லாம் பார்த்திங்கன்னா சாக்தம் சக்தி வழிபாடு, மகாராஷ்டிரம்லாம் பார்த்தோம்னா கணாபத்தியம், வைணவம். இது மாதிரி ரொம்ப அற்புதமாக அவர் வந்து தொகுத்து வழங்கியிருக்கார். பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறார். ஒரு பெரிய சிஷ்ய பரம்பரையை கிரியேட் பண்ணியிருக்கார். ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, நார்த்துன்னு சொல்லி 4 பக்கங்களிலும் ஒரு தேசத்தில் வந்து பீடங்களை, அவருடைய சங்கர பீடத்தை அவர் வந்து தோற்றுவித்திருக்கின்றார். காஞ்சியில் வந்து அவர் சர்வக்கிய பீடம் ஏறினார் என்பது ஒரு கருத்து. சிருங்கேரி வந்து அவர் நமக்கு அருகாலும் இருக்கக்கூடிய சிருங்கேரி வந்து அவர் ஏற்படுத்தின ஒரு பீடம், சாரதா பீடம், காஞ்சி காமக்கோடி பீடம் அவருடைய சர்வக்கிய பீடம் என்று சொல்வார்கள். மிக சிறு வயதிலேயே வந்து அவர் வந்து பகவானுடைய ஒன்றாக கிறந்தார். அவருடைய தத்துவம் அத்வைதம், அதாவது ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் வெவ்வேறானவை அல்ல, இரண்டும் ஒன்று என்பது அவருடைய சித்தாந்தத்தினுடைய குறிக்கோளாகும். இது வந்து 3 ஆச்சாரியர்கள் வந்திருக்கிறார்கள், ஸ்ரீ சங்கரர், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ மத்வர். இந்த 3 ஆச்சாரியர்களுமே வேறு வேறு சித்தாந்தங்களை பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இவரது சங்கரது வந்து அத்வைதம், ராமானுஜாச்சாரியாரது வந்து விசிஷ்டாத்வைதம், ஸ்ரீ மத்வாச்சாரியாரது வந்து துவைத்தம். எல்லாம் ஜீவாத்மா பரமாத்மா பேதங்களை வச்சு தான் 3 சித்தாந்தங்கள் ஏற்பட்டுவிட்டுருக்கின்றன. எவ்வளவோ ஆச்சாரியர்கள் மகான்கள் வந்திருக்கிறார்கள் நம்ம பாரத தேசத்தில், ஆனால் இவர்கள் தான் இந்த இவருடைய சித்தாந்தம் தான் இன்றும் நிலைத்து நிற்கின்றன. அதற்கு காரணம் வேத மார்க்கம், வேதத்தை ஒட்டி இவர்கள் ஏற்பட்டிருந்த அந்த சித்தாந்தம் காலத்திற்கும் நிற்கும் என்பதுதான் பகவத் சங்கல்பம். அப்படி வேதத்திலேயே வந்து சங்கரர் என்று ஒரு மகான் வருவார் என்றும், ராமானுஜாச்சாரியார் வருவார் என்றும், ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தர் என்கின்ற மகான் வருவார் என்றும் வேதத்திலேயே குறிப்பிட்டப்பட்டிருக்கின்றது. அதனால் தான் வேத மார்க்கத்தில் ஒட்டி ஏற்படுத்தின சித்தாந்தம் என்பதால் இது காலத்திற்கும் நிலைத்து நிற்கக்கூடிய சித்தாந்தங்கள். அதில் வந்து சங்கரர் ஏற்படுத்தியது அத்வைதம். அவர் வந்து பல க்ஷேத்திரங்களுக்கு போயிருக்கார், நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கார். இறுதியில் வந்து காஷ்மீரத்து பகுதியில் வந்து அவர் அவருடைய இறுதி காலம் அமைந்தது என்றும், காஞ்சியில் வந்து அவர் சர்வக்கிய பீடம் ஏறினார் என்பது ஒரு கருத்து இருக்குது. அதில் வந்து கான்ட்ரவர்சியே கிடையாது. நம்ம மகான்கள் பலர் வந்து ஒரே காலகட்டத்தில்
பல இடங்களில் வந்து சித்தியாயிருக்கா. இந்த ஆச்சாரியர்கள் மூன்று பேருடைய இறுதி காலமே ஒரு விசித்திரமானவை. மூன்று ஆச்சாரியர்கள் எதுவுமே, சங்கரராகட்டும், ராமானுஜராகட்டும், ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தராகட்டும், மூன்று ஆச்சாரியருடைய அந்த இறுதி காலகட்டமே ஒரு விசித்திரமாகவே வித்தியாசமானவை. சாதாரண சராசரி மனிதர்களிலிருந்து வேறுபட்டவையாக இருக்கிறது. இப்போ சதாசிவ பிரம்மேந்திரன் ஒரு மகான் எடுத்திங்கன்னா, ஒரே நேரத்தில் மூணு இடத்துல அவர் வந்து சமாதி அடைஞ்சிருக்கின்றார். அது ஒரு மகான்களுக்கு அது வந்து ஒரு இயற்கையான, அது ஒரு பகவானால் வழங்கப்பட்ட ஒரு சக்தி. அப்படி தான் ஆதிசங்கரர் காஷ்மீர் என்று ஒரு கருத்து இருக்கின்றது. சர்வக்கிய பீடம் காஞ்சி என்கின்ற ஒரு இருக்குது. எதுவாக இருந்தாலும் மகானுடைய இதை வந்து நம்ம போற்றி வணங்க வேண்டிய நமக்கு கட்டாயம் இருக்கின்றது. அவருடைய அருள், குரு அருள் எல்லாருக்கும் கிடைக்குமாறு பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நன்றி.